வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க சில அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. முருகா. உங்கள் பேருங்க ஐயா? தங்கவேலுங்க என் பேர். நீங்கள் எந்த ஊர்? நான் சேலம். எத்தனை வருஷமாக இங்கே வந்து? ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு சேலத்துலேருந்து ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க ஐயா? நான் ஃபஸ்ட்டு வரும்போது இதை பற்றி என்ன எதுவும் தெரியாது எனக்கு. வந்துட்டு எனக்கு 60 வயசு பிறந்த உடனே ஐயாட்ட வந்து ஆசி வாங்க வந்தேன். அப்போ வந்தப்போ என்ன ஆச்சுனாக்கா, கறி சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டுட்டு தான் கறி அப்படின்னு. கறி விட்டுறீங்களா அப்படின்னா, அப்படி விட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். உடனே அன்னைக்கு இப்போ ஆசி வாங்கிட்டு போனது தான் அடுத்தாப்பில் வந்து அந்த கறி நினைப்பே வர்றதில்ல, சாப்பிட்றது கிடையாது. இது 6 வருஷமாக நான் தொண்டு செஞ்சுட்டு வரோம், கஞ்சி காய்ச்சி ஊற்றிட்டு இருக்கிறோம். சேலத்தில் வாரானா சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ என்னுடைய இதில் மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நிறையா பிரச்சனைகள் இருந்தது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசு நிம்மதியாக ஒரு இதோடு இருக்கேன். கட்டுப்பாட்டோடு எந்த கறியெல்லாம் சாப்பிடாமல் கட்டுப்பாட்டோடு இருந்துகிட்ருக்கேன். தொரியிலும் நல்லபடியாக இருக்கிறோம். எல்லாருமே இங்கே வந்தக்கப்புறம் சைவத்துக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு? சைவத்துக்கு வந்த உடனால மாறினேன்றதை தெரியாது. அது எனக்கே தெரியலைங்க, அது எனக்கே தெரியல. வந்து ஐயாட்ட ஆசி வாங்கினது தான் தெரியும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கறியை பார்த்தா கூட வெறுப்பாக தான் தெரிஞ்சுது, நான் சாப்பிடல. நீங்கள் சேலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அருட்கஞ்சி வழங்கிட்ருக்கீங்க ஐயா? ஜிஹெச்சில் ரொம்ப நாள், ஒரு 6 வருஷமாக ஜிஹெச்சில் கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம் காலையில். அப்புறம் உழவர் சந்தையில் கஞ்சி வழங்குவோம். இதெல்லாம் வந்து இப்போ இந்த கொரோனா டைமில் நிறுத்தி வச்சுருக்குறோம். அது ஐயா என்றைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து மறுபடியும் அதை மீண்டும் அருள் கஞ்சி ஊற்றணுங்கிற ஆசைகள் இருக்குது. அது ஐயா தான் எங்களுக்கு வந்து ஆசி கொடுக்கணும். சரிங்க. நீங்கள் டெய்லி எத்தனை பேத்துக்கு அருட்கஞ்சி கொடுத்துட்ருக்கீங்க ஐயா? அங்கே ஜிஹெச்சியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 300 நபருக்கு கொடுப்போம். காலையில் ஒரு டைம் மட்டும் 300 நபருக்கு கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 500-600 பேர்த்துக்கு கஞ்சி கொடுத்துட்டு வரோம். நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து செய்கிறீங்க ஐயா? 2-3 பேர் செய்வோம், சேர்ந்து தான் செய்வோம். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்வோம். இப்போ அன்னதானமும் வந்து சனிக்கிழமானா ஒரு 15 கிலோ அரிசி போட்டு அன்னதானம் பண்ணி அன்னதானம் செஞ்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே வந்து இந்த இதில் ஆட்டியாம்பட்டியில் அந்த சூர சம்பாத்த அன்னைக்கு அதை நாங்கள் வந்து அருள் கஞ்சி செஞ்சோம். ஒரு 1500 பேர்த்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணோம். சரிங்க ஐயா. அன்னதானமும் அருட்கஞ்சி வழங்குறதுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்குங்க ஐயா? எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. எல்லாரும் வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப திருப்தி, மனப்பூர்வமாக திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்கு. அது வந்து நம்ம உடலுக்கே வந்து ஆரோக்கியமாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு ஃபீலிங் ஆகுது, அவ்வளோதான். சரிங்க. அதை பொறுத்தவரைலும் ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. நீங்க ஐயாவை பத்தியும் ஓங்காரக்குடியில பத்தியும் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க? நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஐயாவை போய் பாருங்க, ஆனால் கறி சாப்பிடக்கூடாது, சைவத்தை கடைப்பிடிச்சாதான் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். சரிங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.